ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் மை சேனல். விருத்தாச்சலம் டு கோயம்புத்தூர். என்னோடய நேட்டிவ் பிளேஸ்லேருந்து நான் கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கும்போது சேலம் தாண்டி ஒரு 10 கிலோமீட்டரு இந்த பிளேஸ் இருக்குங்க. இந்த பிளேஸில் வந்து நான் இப்போ மட்டும் வந்து நான் பார்க்கல, நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஆனால் நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சிவலிங்கம் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து போயிடுவேங்க. ஆனால் இப்போ வந்து நான் வந்து அப்படி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உள்ளே பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்தேன். இது வந்து சிவலிங்கம்னு கிடையாதுங்க, இது ஒரு கோயிலுங்க. ஸோ இந்த கோயிலை பற்றி நான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடு. முதல்ல வெங்கடாஜலபதி கோவில், அதில் வெங்கடாஜலபதி நல்ல தரிசனம் தராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராமர் பட்டாபிஷேகம், ராமர் பட்டாபிஷேகம். அப்புறம் வந்து ஸ்ரீ அதிர்ஷ்ட லட்சுமிகள், அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆதிலட்சுமி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தானியலட்சுமி, ஸ்ரீ தைரியலட்சுமி, ஸ்ரீ கஜலட்சுமி, ஸ்ரீ சந்தானலட்சுமி, ஸ்ரீ விஜயலட்சுமி, ஸ்ரீ வித்யாலட்சுமி, என்னோடய அவ்வா ஸ்ரீ தனலட்சுமி, எல்லா லட்சுமியுமே இங்கே இருக்காங்க. நம்ம அடுத்த கோயில் பார்க்க போகிறோம். இது வந்து லைட்டாக மலையில் இருக்கிற மாதிரி இருக்கும், மேலே ஏறி தான் போகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 1008 சிவன் சன்னதி இருக்குது. அது எப்போ கட்டினாங்கன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சன்னதி நம்ம பார்க்க போகிறோம். ஆஞ்சநேயர் சன்னதியில் வீர ஆஞ்சநேயர் நல்லாவே தரிசனம் தராரு, கொஞ்சம் பெருசாகவும் இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் முடியலங்க, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிவலிங்கேஸ்வரர் ஆலயம் இது. இதில் பார்த்தீங்கன்னா நந்தீஸ்வரர் நம்ம பார்க்குறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து சிவலிங்கேஸ்வரர் இருப்பார், கங்கை கொண்ட சோழபுரத்தை விட கொஞ்சம் கம்மியாக இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நவகிரகங்கள், ஸ்ரீ பைரவர் சுவாமி. அப்புறம் முருகர் கோயிலே பார்த்தீங்கன்னா வந்து சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ தேவயானி, ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி, ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி, ஸ்ரீ செந்திலாண்டவர் சுவாமி, ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லிட்டு முருகர்லே இவ்வளோ சுவாமிகள் இங்கேயே இருக்கலாம். நீங்கள் இங்கேயே வந்து எல்லா சுவாமியும் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணலாங்க. ஸோ பார்க்கறது ரொம்ப அழகாகவும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சாமி, விநாயகர் பார்த்தீங்கன்னா சிலை கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. சரி ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இப்போ வேறு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, ஃபஸ்ட்டு இந்த மலையிலே வந்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சுவாமி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2001 தான் வந்து இவ்வளோ ஆஞ்சநேயர் சுவாமி, விநாயகர் சுவாமி, சுப்பிரமணிய சுவாமி, லிங்கேஸ்வரி சுவாமி எல்லாமே கட்டினாங்க கவர்மெண்ட்டு பர்மிஷன் வாங்கி. இதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா வந்து மேலே போய்ட்டு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சுவாமி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் வந்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சுவாமி இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, இப்போ தான் நான் வந்து நான் ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன். அந்த ராஜராஜேஸ்வரி சந்நிதியை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிவலிங்கேஸ்வரர் கோயில் தான் வந்து சுற்றியுமே இருக்குது, சின்ன சின்னதாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்க 1008, இந்த 1008 இங்கே தான் முடியுது. 1008 ஒவ்வொரு பேர் இருக்குங்க, அது பேர் வந்து ஒரு 4-5 பேர் நான் சொல்கிறேன். அந்த சுற்றியும் பார்த்தீங்கன்னா லிங்கேஸ்வர சுவாமி, அது சென்டரில் வந்து ராஜராஜேஸ்வரி சுவாமியோட சந்நிதி இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, அதனால் என்னால் எடுக்க முடியல. ஸ்ரீ ஐயப்பன் சந்நிதி. ஸோ ஐயப்பன் சந்நிதி வந்து ஐயப்பர் சுவாமி வந்து அழகாக தரிசனம் தராங்க. ஸோ எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. சரி உங்கள் ஃபேமிலி கூட கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எல்லா கோயிலுமே எல்லா சாமியுமே நீங்கள் தரிசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.